கமல் தான் இந்த படத்தோட ரோலக்ஸ். ஃபுல்லாகவே குஸ்பம் சீன் தான், ரொம்ப மாசாக இருக்குது. குஸ்பம் சீன் எல்லாமே எல்லாருமே குஸ்பம் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்லெஸ் மேக் சேனல். பிரபாஸ் நடித்த கல்கி 2898 AD படத்தோட ரிவ்யூக்கு வந்திருக்கோம். கமல் சார், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன் இதுமாரி ஒரு படம்லாம் நடித்த பேன் இந்தியா படம், மிகப்பெரிய பட்ஜெட்டு 600 கோடியில் வந்து ரிலீஸ் ஆகுது. அங்க பப்ளிக்கிட்ட போய் ரிவ்யூ கேட்கலாம். சார், ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஸ்டோரி போயிட்டு இருக்கோம், செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் அப்படியே ஜெட் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம். நல்லாயிருக்கும். மேபி சில பேர் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சரியில்லைன்னு நினைப்பாங்க, பட் அது எல்லாமே செகண்ட் ஹாஃபில் தான் வந்து உங்களுக்கு வந்து, ஏன்னா அது அவ்வளோ பெரிய கதையும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்ல, அதனால் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போகும். பட் எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். செகண்ட் ஹாஃப்லேருந்து உங்களுக்கு வந்து ஏன் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் அவ்வளோ பெருசு போனதுலேருந்து நல்லா வரும். எல்லாருமே பார்க்கலாம், ரொம்ப மாசாக இருக்குது. குஸ்பம் சீன் எல்லாமே எல்லாருமே குஸ்பம் தான். நல்லா கொடுக்க காசுக்கு நல்லா வருது. செகண்ட் பார்ட் லீட், ஆ செகண்ட் பார்ட் வருது லீட் இருக்கு. கண்டினியூஸ் ஃபைவே தரலாம். தெரிஞ்சுனா கடைசியில் பிரபாஸோட கிளைமேக்ஸ் அமிதாப் பச்சன் சூப்பர் வந்துச்சு. தேங்க்யூ. நல்லா கமல் எப்படி நடிச்சிருக்காரு, பிரபாஸ் எப்படி நடிச்சிருக்காரு? கமல் தான் படமே. 600 கோடி ஒர்த்தா. இப்போ நம்ம 3D எப்படி இருந்தது? 3D நல்லா இருந்துச்சு. கமல் தான் இந்த படத்தோட ரோலக்ஸ். தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக பண்ணிருக்கு, நல்லா பண்ணி. 600 கோடி இல்லை பண்ணிடுவாங்க. செகண்ட் பார்ட் இல்லை, செகண்ட் பார்ட் எண்டில் தான் கமல் வராரு, அதனால் செகண்ட் பார்ட் ஃபுல் எண்மை அவரோட போர்ஷன் தான் தருப்போம். ஆ இருக்கு இருக்கு, செகண்ட் பார்ட்டுக்கு லீட் இருக்கு. ஃபைவ் ரேட்டிங் தரலாம். ஃபைவ் ரேட்டிங் ஃபைவ்க்கு 4 கொடுக்கலாம் தாராளமாக, ஏன்னா விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா அது ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்துக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம். ஒரு சில சீன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் அங்கங்கே டல்லாக இருக்கும். பிரபாஸ் அவர் ஒரு சில சீன்ஸ் சொல்லக்கூடாது, பட் கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், தேவையில்லாமல் இருந்திருக்கலாம் அமௌண்ட்டு. மற்றபடி ஓவரால் எல்லாமே வந்து மற்ற கேரக்டர்ஸ் எல்லா கேரக்டர்ஸுக்கும் கரெக்டாக கொடுத்துறாங்க, சூப்பராக இருக்கும் எல்லாமே. ஓவரால் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும், நீங்கள் தாண்டிஜி அப்புறம் செகண்ட் ஹாஃப் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் கிளைமேக்ஸ் வந்து ட்விஸ்ட் இருக்குது. அது ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறத விட என்ன சொல்கிறது, ஒரு ஒரு அமை ஒரு உங்கள் சீட் ஒரு எஜ்ஜிக்கு வர மாதிரியான ஒரு இது இருக்குது. பார்த்த உடனே குஸ்பம்ஸியா குஸ்பம்ஸ், அந்தளவுக்கு கிளைமேக்ஸ் வந்து அப்படி இருக்கும், சொல்லக்கூடாது, நீங்கள் பாருங்கள். ஃபுல்லாகவே குஸ்பம்ஸ் சீன் தான். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை, ஏன்னா இதாக இவரெலாம் இருக்கார்ல, இவரெல்லாம் வந்துட்டு என்னங்க படம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஓட்டிகிட்டு இருந்தார். பிரபாஸுக்கு வந்து இந்த படம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இது பிரபாஸுக்கு இந்த படம் கரெக்டாக இருக்கு எனக்கு. செகண்ட் ஹாஃபுக்கு மேலே அவர் வந்து பின்றாரு. அந்த பாகுபலி நம்ம 1 ஃபஸ்ட் ஹாஃபில் அவருக்கு எந்த வேலையும் இருக்காது, சும்மா மலை ஏறி போகிற மாதிரி, எதுக்கு போகிறான் எதுக்கு வரான், அந்த பொண்ணை எதுக்கு கடத்துறன்னு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இதுலேயும் ஒன்று இருக்குது, பட் செகண்ட் ஹாஃபில் பின்னி வச்சுருக்காங்க, நல்லா இருக்கு. 5-4.5 அந்த மாதிரி தரலாம். அமிதாப் பச்சன்லாம் அவர்லாம் அவர் வந்ததுக்கப்புறமேட்டு தான் சீனே செம்மையாக இருக்குது. அவருக்கு முன்னாடி கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணுவார். அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. சமுத்திரகனி எங்கே இருக்காங்க இல்லையா? யாரு கணேஷா? அவரு அந்த இவர்ரா குசேல ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாள், அவர் பேர் என்ன? பசுபதி. பசுபதி அவருக்கு இந்த இந்த இதில் கொஞ்சம் கம்மியான இதுதான். செகண்ட் பார்ட்டில் வேணால் பார்க்கலாம். ஆகுதையா? நான் அது பிச்சு வந்திருக்கேன். நான் இப்படி இப்படி பண்ணுவேன் தெரியல. அவர் எங்கேயாவது பாடிடுறன்னு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அவர் பாடல, நல்ல வேலை. மியூசிக்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இருக்குது இதிகாச காலத்துக்கும் இப்போ இருக்கிற காலத்துக்கும் அப்படியே ஒரு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க, பிரம்மாண்டமாக இருக்குது சொல்லிட்டேன் நான். அப்புறம் வந்து இந்த அமிதாப் பச்சனுக்கும் இவருக்கும் நம்ம பிரபாஸுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபைட்டெல்லாம் கொஞ்சம் எலாபரேட்டாக எடுத்திருக்காங்க, அது தேவையில்லை, கதையோட இதை வந்து பாதிக்குது. அப்புறம் வந்து கமலஹாசன் வந்து ஒரு வில்லனையும் ரசிக்கும்படி செய்கிற மாதிரி நல்லா பண்ணியிருக்கிறாரு. அது செகண்ட் பார்ட்டில் இன்னும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் எவ்ரிதிங் இஸ் ஓகே. மார்வல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் காப்பி அதெல்லாம் உண்டு, அதெல்லாம் நம்ம சகிச்சுக்கலாம், ஏன்னா அது இல்லாமல் செய்ய முடியாது, ஏன்னா பேஸ் வந்து அங்கேருந்து தான் எடுக்கணும். ஸோ அது மாதிரி எடுத்திருக்காங்க.
நல்லா இருக்கு, படம் பார்க்கலாம். பட்டு மியூசிக் யூசிக் அதெல்லாம் வந்து நம்ம இம்மெட்டீரியல், அது படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, பார்க்கலாம். இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக விட்டுருந்தா நல்லா இருக்குமேனு யோசிக்க தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக பிளாக்காகவே இருக்கு, ஃபுல் பிளாக்காகவே இருக்குது. அதனால் சில விஷயங்கள் பார்க்க முடியல. அதனால் 2D இருந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் மேபி 3D பார்த்தனால கொஞ்சம் டல்லாக இருக்குது, அவ்வளோதான். கிளைமேக்ஸில் ஒரு சீன் நல்லா இருக்கும், அதோட ஃபைட் சீனு, அந்த கம்பை தொட்டோடனே ஒரு பவர் வரும். கம்பை தொட்டோடனே, கம்பை தானே சொன்னேன், கம்மல் அவர் வில்லன் கேரக்டருக்கு அது கட் ஆகிறாரு. ஏன்னா செகண்ட் பார்ட்டில் தான் அவருக்கு எல்லா லீடிங் கிடைக்குன்னு நினைக்கிறேன். எதுக்காக அந்த இது அத்தனை பற்றி வச்சு பண்ணுறாருன்னு தெரியும். நம்ம மேட் மேக்ஸ் பார்த்துருக்கீங்களே, அதில் சில சீன்ஸ்லாம் வர மாதிரி இருக்கும், ஞாபகம் வரும். நிறையா படங்கள் ஞாபகம் வருது, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் மறந்துட்டு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆ, ஒர்த் டு வாட்ச். செகண்ட் ஹாஃப் மட்டும்தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்க்க முடியாது. ஆ, கொடுத்த காசுக்கு செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எதுக்கு உட்காந்துருக்கோம், என்னடா படம் ஓடிட்டுக்குன்னு யோசிக்க தோணும். செகண்ட் ஹாஃபில் வேற லெவல், இது ஹிட்டு தான், இது கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஏன்னா எல்லோரும் சேர்ந்து உழைச்சிருக்காங்க இதில். ஏன்னா நிறைய பேர் வராங்க, அந்த இது நிறையா கேமியோஸ்லாம் இருக்குது. வேணாம், ரிட்டர்ன் பண்ண வேணாம். ஆ, எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேண்டாம். செகண்ட் பார்ட் வந்தால் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் பார்ட் எப்படின்னு தெரியல எனக்கு. ஆமாம், பாகுபலி 2 மாதிரி இது 2 வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ. கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஓகே, சூப்பராக செகண்ட் பார்ட் இது நல்லாயிருக்கும். அமிதாப் பச்சன் சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. பிரபாஸ் ஓகே, ஃபைனலில் சூப்பராக இருந்துச்சு. பிரபாஸ் ஓகே, கமல் சான்ஸே இல்லைண்ணா. ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப்ல ஒரு மாதிரி இருந்தார், செகண்டில் கடைசி இதில் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஆஃப் வந்து வேறு லெவல் படம். செகண்ட் ஆஃப் தான் பின்னி எடுத்துட்டாங்க, அந்த கேசியுவா எல்சிவி மாதிரி. இதில் கேசி கல்கி சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு கடைசியாக முடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட் வந்தால் தான் எல்லாமே புரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எதுவும் ஃபஸ்ட்டு பார்ட்டில் எதுவும் புரியல அந்தளவுக்கு. அந்த மகாபாரதத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்தாங்கன்னா, யார் அர்ஜுனனே யாரா பொன்னியின் செல்வன் மாதிரி தான் ஃபஸ்ட் ஹாஃபு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு எப்படி தெரியல. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டல்லாக தான் போகும். அவர் இன்ட்ரோலேருந்து ஆமாம் 6000 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி காட்டுறாங்க. பட்டு எந்த அளவுக்கு இப்போ இருக்கிற கிளைமேக்ஸ் எல்லாமே அப்படிதான் புரியல. கமல்ஹாசன் தான், அவரு தான் ஒரு 10 நல்லா இருக்கு. ஒரு 2 நிமிஷம் தான் கமல்ஹாசன் வராரு, கிளைமேக்ஸ் தான் கமல் சூப்பராக காட்டுறாங்க. பிரபாஸ் கேரக்டர் நல்லா இருக்கு படத்தில். பிரபாஸ் நிறையா செலவு பண்ணியிருக்காங்க, மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. அதான் பட்ஜெட் நிறையா செலவு பண்ணியிருக்காங்க. கமல் சார் எப்படி கமலில் 2 சீன் தான் வர, அப்படி தெரியல. நான் வந்துட்டேன், இருக்குமா என்ன தெரியல, நான் வந்துட்டேன். அதான் இந்த செலவு பண்ணியிருக்கான்னு நினச்சி பார்த்தாதான், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை படம். படம் வந்துங்க ஹாலிவுட் ஸ்டைலில் படம் எடுத்திருக்காங்க, ஃபுல்லாக டெக்னாலஜி தான் படத்தில், ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி தான் எடுத்திருக்காங்க. மகாபாரதத்தில் குரு துரோணாச்சாரியா இருக்கார் இல்லைங்க, அவன் மகன் அஸ்வத்தாமனை பேஸ்டு ஸ்டோரி இது. இடையில் ராமாயணமும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து டெக்னாலஜியோட படம் போயிட்டுருக்கு. அமிதாப் பச்சனோட கேரக்டர் வந்து அவர் தான் அஸ்வத்தாமன் கேரக்டர் வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. பிரபாஸ் வந்து கடைசியாக கர்ணனாக கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் உட்கார முடியல, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் படம் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. பார்ட் 2 வருதுங்க. என்னங்க கிளைமேக்ஸ் ரொம்ப சிறப்பாக, கிளைமேக்ஸ் நல்லா இருக்குதுங்க. கிளைமேக்ஸ் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. இந்த படத்துலேயே கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் அந்தளவுக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, கொஞ்சம் பொறுமை வேணும் இந்த படம் பார்க்க, பொறுமை வேணும். சந்தோஷ் நாராயண் சுமாராக இருக்குதுங்க. மியூசிக் ஒன்றும் பெரிய லெவலாக இல்லை, சுமாராக தான் இருக்குது. பாட்டு ஒன்றும் பெருசாக இல்லை, சுமாராக தான் இருக்குது. 3D எஃபெக்ட்டும் பெருசாக இல்லை, எல்லாமே ஆவரேஜ் தான், ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை. பட் ஒரு ஸ்டோரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக ஒரு காக்டெயிலாக கொண்டு வந்திருக்காங்க. ராமன் 5க்கு 2.5, 3 கொடுக்கலாம் மேக்ஸிமம்.